டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவையில் வந்து பார்த்துருங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்க எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வந்து யூஸ் பண்ணி இந்த எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு நம்ம இதில் வந்து முடிஞ்சாலும் டீட்டாக வந்து பார்க்கலாம் நீங்கள் முந்த முடிஞ்சாலும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா இந்த ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளி வந்து மேக் பண்ணி முடியும் ஃபஸ்ட் இந்த வீட் பண்ணால் நிறைய மொபைல் அப் அந்த ஆப் லிங்க் பார்த்து கேள்வி வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கூட அந்த ஆப்ல ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் வந்து ஓப்பன் ஆப் என்ட்ர்பைஸ் பார்த்தாலும் எப்படி தான் இருக்கும் கேள் பார்த்தா இருக்கீங்க ப்ரெசன் பார்த்தா கேள்வி பார்த்தவங்க வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மாப் வந்துச்சுன்னா வந்து மேக் பண்ணிப்பேன் நான் லிங்க் பார்த்தா கேட்க வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் வந்து புக் ஆப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு இருக்கும் மேலே பார்த்தா நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லேயர் வந்து தந்துருப்பேன் இந்த லேயில் நீங்கள் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது சொல்லிட்டு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு பார்த்தா ஒரு வந்து ஃபோர் டூ பார்த்தா ஒரு த்ரீ குரூப்பாக இருக்கும் அந்த த்ரீ குரூப் லேரில் நீங்கள் எப்படி வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ரீபேஸ் வரதுன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து வந்துக்கிறீங்கன்னா ப்ரஸாயினை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பார்த்தா க்ளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ரேஷனுக்கான சைஸ் இருக்கும் சைஸில் பார்த்தா செகண்டாக பார்த்தோம்னா நைன்ஸ் டூ சிக்ஸ்டின் ரேஷன் சொல்லி ஒரு சைஸ் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க கிரேட் பண்ணிட்டு ப்ளஸாய் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த மேலே அந்த த்ரீ இயர்ஸ் ஆயிட்டு ஃபில்காம் பஸ்ஸில் கிளிக் பண்ண இமேஜ் வந்து செட் ஆயிடும் நெக்ஸ்ட் நான் வந்து எனக்கு இமேஜ் வந்து ஜூம் பண்ண சொல்லிட்டு என்னோடய டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிட்டு மேலே செடிக்கலாம் ஏர் ஆஃப் பட்ட வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கரெண்ட் ஃப்ரேம் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு எஸ்போர்ட்னு கிளிக் பண்ணேன் பார்த்தா இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துங்க கட் பண்ணி எடுத்தோன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு சேவனு கேட்கும் சேவ் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமிக் சேவ் டு கேலரி மென்ஷன் ஆச்சு வந்து இது அலைன் மோஷன் ஃபோட்டோ வந்து ஆயிருக்கும் ஏன்னா இப்போ அந்த அலைன் மோஷன் ஆப்லாம் வந்து கிராப் பண்ணிக்கிறோம் ஆட்டோமெட்டிக்காக வந்து அதுக்கான ஒரு ஃபோட்டில் வந்து வந்து கிரேட் ஆகி வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து புக் மாப்ரேஷன் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஆடியோ இதுக்குமே ஒரு லேருக்கு அந்த லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கலர்ஃபுல் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஸ்லோம் இது லாஸ்ட் இந்த அந்த ஸ்டார் ஹேக்கன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஸ்டார் ஐகன் மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து மட்டும் இருக்கிற இமேஜ்க்கான ஃபோல்ட்ரு வந்து ஓப்பனும் இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஸ்மாலாக இருக்கிற ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு கிட்ட இருக்க எல்லா ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும் இல்லை பார்த்தா நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டரை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிணா நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து மேலே வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும் இப்படி நீங்கள் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே வெயிட் சைட் டாப்பில் பார்த்தா ப்ளஸ் என் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும் அது கிளிக் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் டோரில் இருக்கும் அந்த லே செலக்ட் பண்ணிட்டு சேம் கலர் ஃபில் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேம் அதே இமேஜ் வந்து ப்ளஸ் எங்கே செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிணா நெக்ஸ்ட் அந்த இமேஜும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிற இந்த குரூப் லேர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு நெக்ஸ்ட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா இமேஜ் கான லேர் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு சேம் அதே ஸ்டெப் தான் நீங்கள் லேர் க்ளிக் பண்ண போகிறீங்க கலர் ஆண்ட் ஃபீல்டு க்ளிக் பண்ண போகிறீங்க வந்து கலர் அண்ட் ஃபில் க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார் ஆகன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இமேஜ்க்கான ஃபோல்டர் வந்து ஓப்பனாக இப்போ சேம் அந்த ப்ளஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிணா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணுவேன்னு நெக்ஸ்ட் கே பார்த்தா மூணு ட்ராஸ்மார் ஆப்ஷன் போகும் இல்லை நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியாக தரோம் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக க்ளியாக தர நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து வந்து பேக் செக் பண்ணி ஐம்பா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆட்டோமெட்டிக்காக அந்த இமேஜ் வந்து அந்த குரூப்பில் வந்து செட் ஆகிட்டிருக்கும் இருக்கும் அங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆகிட்டு இருக்கு பாருங்க மாதிரி இங்கே நெக்ஸ்ட் இருக்கிற இந்த டூ குரூப் லேர்லையோ நீங்கள் சேம் இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணி முடிச்சோம்னா நெக்ஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் இருக்கிற லேயாக இருக்கும் இந்த சேம் இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு வந்து இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த த்ரீ லேயர் வந்து ஃபோர் லேயர் வந்து நீங்கள் வந்து இல்லை சைடில் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கார் லேயர் வந்து செலக்ட் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் இருக்கிற இந்த குரூப் லேயர் பார்த்துருக்கிற இந்த த்ரீ இந்த லேயரும் நெக்ஸ்ட்டு இந்த குரூப் லேயர் பார்த்துருக்குற இந்த த்ரீ லேயர் செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த யோகா பார்த்துல போட்டு சைன் போட்டு ஒரு டபுள் லேயர் மார்க்கும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஃபோர் லேர்ங்க க்ளிக் பண்ணி இந்த ஃபோர் லேயரை நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க காப்பி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிடுங்க டை பேக் பேக் நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு சேம் அந்த ப்ளஸ் ஏன் ஆப் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு ஃபோர் லேருங்க க்ளிக் பண்ணி ஆட்டோட்டிக்காக அந்த ஃபோர் லேர் உங்களுக்கு வந்து ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த புக் மார்க்கு உள்ள நம்ம அஜெஸ்ட் பண்ணோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த புக் மார்க்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் போயிட்டு சேம் வந்து இந்த டைம் ஆகிருக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டாக பார்த்தா செகண்ட் ஒரு ஆஃப் ஆஃப் வந்து கேட்கும் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து உள்ளே வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அதே அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இது மாதிரி எக்ஸசாக இருக்காமல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா எனக்கு மொஸ் மாதிரி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு சேம் டைம் டைம் செலக்ட் பண்ணால் லாஸ்ட் அவங்க வந்து ஆஃபன் இருக்கும் அது கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக வந்து இந்த இது வரையும் கரெக்டாக வந்து மூவ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ குரூப்பில் லேர் க்ளிக் பண்ணுங்கள் சேம் அந்த ஆஃப் செலெக்ட் பண்ணி இந்த சைடு மூவ் வந்து மூவ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து சிம்பிளாக இருக்கும் கரெக்டாக சிம்பிளாக இது மூவ் பண்ண சொல்கிறேன் நெக்ஸ்ட் யூ கரெக்டாக இந்த பார்டர் இந்த சைடு மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் புக் மார்க் இந்த புக் மார்க் இருக்குப்படுங்க போயிட்டு சேம் அந்த லேஸ் செலக்ட் பண்ணி டைம் ஆர் செலக்ட் பண்ணிட்டு இந்த அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோட்டிக்காக அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடு இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிணாதான் அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து எதுவுமே கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து மூவ் வருது கரெக்டாக அவுக்கு வந்து மூவ் ஆகும் இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிறமே அதே மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க ரீப்ளேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே கரெண்ட் இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல ஏர் ஆஃப் பண்ண பட்டன் வந்துருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஆட் பண்ண இமேஜ்லாம் வந்து அப்பில் இருக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு லேயராக அந்த கரெக்டாக இருக்குல்ல இந்த ஃபோர் லேர் இருக்குல்ல அந்த ஃபோர் லேயருக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு இருந்தால் மட்டும் தான் அந்த சிசி வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து மெர்ஜியாகவும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கே எடுத்து வந்து மேலே தெரியும் யாரும் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செல்கட்டான் செக் பண்ணிட்டு கே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வீடியோ வந்து உள்ளே வந்து எக்ஸ்பெர்ட் ஆகிய முடியும் எங்களுக்கு சேவ்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலரில வந்து சேவ் ஆகும் இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக வீடு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்